ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பேச போற டைட்டில் பாத்தீங்கன்னா ஆர்கே நகர் எலெக்ஷன்ல இப்ப நடக்க போகுது. அந்த ஆர்கே நகர் எலெக்ஷன் எப்படி இருந்தா நமக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ஆர்கே நகர்ல எதுக்காக இந்த எலெக்ஷன் வந்ததுன்னா, நம்ம ஒரு முக்கியமான தலைவரை நம்ம இறந்ததுனால இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய போட்டா போட்டியா நடந்துட்டு இருக்க அனைத்து கட்சிகளுக்கும். இந்த ஒரு தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கட்சியா எந்த கட்சி வரப்போதோ இதுதான் இனிமேல் ஃபியூச்சர்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி அனைவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் இந்த எலெக்ஷனுக்கு நிறைய பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் எப்படி இருக்கணும், ஒரு வாக்காளர் எப்படி இருக்கணும், ஒரு வேட்பாளர் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஒரு நல்ல தலைவன் அமையணும்ன்றது ஒவ்வொரு நல்ல மக்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல தலைவன் அமைஞ்சாதான் நம்ம நாடு செயல்படையும்ன்றதுல எந்தவித வேட்டு கருப்பும் கிடையாது. ஒரு நல்ல தலைவன் இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு அஞ்சு விஷயங்கள் இருக்கு. அந்த அஞ்சு விஷயங்களை இப்ப நம்ம பார்ப்போம். முதலாவது பார்க்க போற பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடமைக்கு வாக்களிக்காதீர்கள். இது எதுக்காக இந்த டைட்டில் இருக்காருன்னா, கடமைக்கு வாக்களிக்காதீர்கள் அப்படின்னு நீங்க ஒரு ஒரு எலெக்ஷன்லயும் நீங்க பாப்பீங்க. ஒரு ஒரு எலெக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா எத்தனை சதவீதம் ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க இந்த இடத்துல 45% பதிவாயிருச்சு, இந்த இடத்துல 55 ஆச்சு, இந்த இடத்துல 60 ஆச்சு, இந்த இடத்துல 70 ஆச்சு, 80 ஆயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசம் அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நான் எதுக்கு ஓட்டு போடணும், நான் ஓட்டு போறதுனால தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வெளியூர்ல எல்லாம் வந்துட்டு நான் நினைக்கிற கட்சிக்கு நான் ஓட்டு போடணும், இந்த கட்சி ஜெயிக்கணும், இந்த கட்சி ஜெயிச்சா மட்டும்தான் என்னோட மாநிலம் சிறப்படையும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ இருந்தெல்லாம் வந்து ஓட்டு போடுறவங்களையும் பாத்திருப்பீங்க, ஓட்டு போடாம வீட்லயே இருக்கிறவங்களையும் பாத்திருப்பீங்க, வயசானவங்க வண்டி பிடிச்சி போய் ஓட்டு போடுறவங்களும் பாப்பீங்க. ஏன்னா அவங்க அவங்களோட வாக்கோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சிருக்காங்க. அதனால அவங்களோட வாக்குன்றது பாத்தீங்கன்னா இந்த நாட்டோட தலையெழுத்தையே மாத்த போற வாக்கு அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வாக்காளரும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும்னா நீங்க வாக்களிச்சாலும் ஒரு நல்ல வேட்பாளர் வருவாரு. அதனால பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட வாக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மறக்காம கண்டிப்பா ஒரு நல்ல தலைவரை நீங்க தேர்ந்தெடுக்கணும். உங்களால தேர்ந்தெடுக்க முடியலையா, உங்களோட வாரிசுகளை கேளுங்க, அவங்க எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. நீங்க நினைச்சுப்பீங்க அவங்களுக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன 20-25 வயசு தானே ஆகுது, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்க பாத்தீங்கன்னா இன்றைய உலக அரசியல் இருந்து இன்னும் உள்ளூர் அரசியல் வரைக்கும் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால நீங்க மறக்காம அவங்க கிட்ட கேட்டுட்டு எந்த அரசியல் கட்சிக்கு நம்ம வாக்களிக்கணும்னு யோசிச்சு மறக்காம உங்களோட வாக்கை செலுத்திடுங்க. ஏன்னா நீங்க வாக்கை நீங்க தவிர்க்கும் போது பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு நல்ல தலைவன் வரணும்ன்ற உங்க கனவு அங்கேயே தடைபடுன்றதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ரெண்டாவது முக்கிய பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பணம் வாங்கி கொண்டு நல்ல வேட்பாளருக்கு வாக்களியுங்கள். என்னடா அவன் இப்படி பேசுறானே அப்படின்னு நினைப்பீங்க. உண்மை இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. இன்றைய இந்திய அரசியலும் சரி, தமிழக அரசியலும் சரி, இன்னைக்கு பணத்தை வச்சுதான் அரசியலே நடக்குது அப்படின்னு எல்லா இடத்துலயும் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்தா மட்டும்தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பணம் கொடுக்குறாங்க. ஆனா என்ன பண்றீங்கன்னா, நீங்க பணத்தை வாங்கிக்கோங்க. பணத்தை வாங்கலன்னா நீங்க ஒரு குற்றவாளி மாதிரி அவங்க தோன்றுவீங்க. எல்லாரும் உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நான் பணத்தை வாங்குங்கன்னு சொன்னாலும் என்ன திட்டுவீங்க, வாங்கலன்னு சொன்னாலும் என்ன திட்டுவீங்க. ஏன்னா நீ மட்டும் ஒழுக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, பணத்தை அவங்க கொடுக்கும்போது நீங்க வாங்கணும்ன்றது உங்களோட இதுதான். ஏன்னா நீங்க அந்த ஒரு கட்டாயத்துக்கு நீங்க தள்ளப்படுறீங்க. நீங்க வேணாம்னு சொல்லும் போது அதனால உங்களுக்கு ஒன்றும் நடக்க போறதில்ல. நீங்க ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கனால நீங்க பணத்தை கொடுத்தா நான் அவங்க ஓட்டு போடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதனால நீங்க பணத்தை வாங்கிக்கோங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு பணம் கொடுக்காத ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல வேட்பாளருக்கு வாக்களியுங்க. ஏன்னா பணம் கொடுக்கறவங்க நிச்சயமா ஒரு நல்ல வேட்பாளராக இருக்க மாட்டாங்கன்றதுல ஆணித்தனமா சொல்லலாம். ஏன்னா அவங்க ஒரு பணத்தை செலவு பண்றாங்கன்னா அந்த பணத்தை சம்பாதிக்கிறது தான் நோக்கமா இருக்கும் அவங்களுக்கு. இந்த பணத்தை வந்து உங்களுக்கு இவ்வளவு வாரி கொடுத்தமே அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டும் போது நீங்க அப்ப உருக்கம் ஏதாவது ஒன்று ஒரு கோரிக்கைக்காக நீங்க அங்க போய் நிற்பீங்க. நீங்க ஆனா அந்த சில கோரிக்கையோட நிற்கும் போது அவர் சொல்லுவாரு, நீங்க எல்லாம் சும்மா ஓட்டு போட்டீங்க, எங்கிட்ட இவ்வளவு வாங்கல அவ்வளவு வாங்கல அப்படின்னு சொல்லுவாரு. அவர் வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவர் ஒரு பெரிய அதிகாரி அப்படின்லாம், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அவர் வந்து உங்க நாட்டோட வேலையாள். அவர் வந்து உங்க வீட்டு வாசல்ல வந்து ஓட்டு கேட்கும் போது அம்மா தாயே ஐயா ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, அம்மா தாயே ஐயா எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்றது தான் அவரோட முக்கியமான அர்த்தம். அதை நீங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்கள் வசிக்கும் நாட்டில் அவர்கள் ஒரு பணியாளர் என்பதை நீங்கள்
மனதில் கொள்ளுங்கள். ஏன்னா இது ஒரு சர்வீஸ், இது ஒரு சேவை. இந்த சேவையா செய்ய வந்தவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரலாறுல இடம்பெற்றிருக்காங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 5 ஆண்டுகள்ல ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட சம்பாதிச்சுட்டு செட்டில் ஆயிடணும், ஏன்னா அடுத்த தேர்தலுக்கு நம்ம பணம் கொடுத்துட்டு பணம் வேணும், இந்த தேர்தலுக்கு நம்ம பணம் கொடுத்தாச்சு, அடுத்த தேர்தலுக்கு ஒரு பெரிய தொகை தேவை அப்படின்றத அவங்க ஆட்சியில இருந்து சம்பாதிக்கிறதுக்கா நோக்கமா வச்சிருப்பாங்களே தவிர நம் நாட்டுக்கு சேவை செய்யணும்ன்ற ஒரு நோக்கமே இருக்காது. அதனால பணம் கொடுக்கறவங்கள பணத்தை வாங்கிக்கங்க, ஆனா பணம் கொடுக்கறவருக்கு தயவு செஞ்சு ஓட்டு போட்டுறாருங்க. ஏன்னா அவங்களால நிச்சயமா பணத்தை சம்பாதிக்கிறது தான் குறியா இருக்கும். அதனால நீங்க ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை நல்லா மைண்ட்ல வச்சுங்க. இது நீங்க அவங்க வந்து நீங்கள் அமர்த்திய ஒரு பணியால் மட்டுமே அவர்கள் உங்கள் தலைவர்கள் அல்ல. இதை நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, நீங்க அவர்கிட்ட ஒரு சேவைக்கா இப்போ ஓட்டு வாங்கறதுக்கு அவரு வருவாரு, நாளைக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா நீங்க போயிட்டு நிக்கணும், அவரு உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்க எப்படி அவருக்கு மரியாதை கொடுத்து ஓட்டு போட்டீங்களோ, அவரு எப்படி ஓட்டை வாங்கினாரோ அதுக்கு அவர் மரியாதை செலுத்தணும். இன்னைக்கு நிறைய தலைவர்கள் இதெல்லாம் பண்றது கிடையாது. அதனால நீங்க ஓட்டு பாத்தீங்கன்னா பணத்துக்கு நீங்க ஓட்டு போட்டுறாதீங்க. உங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல, மனதில் கொள்ளுங்கள், உங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல. மூன்றாவது ஒரு முக்கிய பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, உங்கள் வேட்பாளரை அலசி ஆராயுங்கள். ஏன்னா ஒரு வேட்பாளரை வந்து ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யும் போது நம்மளோட சட்டமன்ற எல்லாம் சில விஷயங்களை அனுசரித்து போலாம். ஆனா நம்ம எதையுமே அனுசரிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேட்பாளர் அமையும் போதுதான் நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும். உங்க வீட்டுல உங்க தெருவுல பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு எரியலையா, ரோட்ல ஒழுங்கான பாதைகள் இல்லையா, இதெல்லாம் நீங்க முறையிடணும்னா ஒரு நல்ல வேட்பாளர் இருக்கணும். முதல்ல வேட்பாளருக்குன்னு சில தகுதிகள் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தகுதி இருக்கிற ஒரு வேட்பாளர் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்ப எல்லாம் முன்னாடி இருந்த வேட்பாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாட்டுக்கு சேவை செய்யணும்னு வந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா படிக்கணும்ன்ற இதுவே அவசியமே கிடையாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இவர் காமராஜர் ஐயாவை பார்க்கலாம். அவர் படிக்கலனாலும் இன்னைக்கு மனதளவுல எல்லாரோட மனதிலையும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சாரு. எதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் படிக்கலனாலும் நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற ஒரு முக்கியமான ஒரு காரணத்தினால அவர் உள்ள வந்தாரு. அதனால அவரு இன்னைக்கும் யாராலையும் மறக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காரு. அதனால இப்ப இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு இது பாத்தீங்கன்னா படிப்பு தேவை. ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன வேலைக்கு போனாலும் என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவரா நம்ம எதுவுமே கேட்கறது இல்ல. முதல்ல இப்ப இருக்கிற ஒரு இந்தியன் பாலிடிக்ஸ்ல வந்து அவங்களுக்கு யூடியூப் பேஜ் என்னன்னு நிறைய பேர் தெரியாம இருக்கிறாங்க. யூடியூப் ஓபன் பண்றது எப்படின்னு தெரியாம இருக்கிறாங்க. இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றது தெரியல. நம்ம ஒரு கேமரா வச்சு நம்ம அவங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருந்தாலும் அதை பத்தி அவங்களுக்கு ஒரு தாக்கலே கிடையாது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சதெல்லாம் பணம் பணம் பணம், சேவைன்றதுக்கெல்லாம் நான் இங்க வரலப்பா, நான் நிறைய செலவு பண்ணிருக்கேன், அதனால இங்க எடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இருக்காங்க. அதனால ஒரு வேட்பாளருக்குன்னு ஒரு சில தகுதிகள் தான் இருக்கு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க ஒரு வேட்பாளர் உங்க தொகுதியில நிக்கிறாருன்னா அந்த வேட்பாளரை பத்தி எல்லா நாளிதழ்களிலும் சரி, எல்லா தொலைக்காட்சிகள்லயும் சரி, எல்லாருமே பதிவிடுறாங்க. இப்ப நீங்க அந்த வேட்பாளரை பத்தி நீங்க படியுங்க. அவர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஊழல் புகார்ல சிக்கியிருக்காரா, இதுக்கு முன்னாடி சிறை சென்று இருக்காரா அப்படின்னு. முன்னாடி எல்லாம் சிறை சென்றவர்கள் எல்லாம் தலைவர்கள் ஆனாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஊழல் செய்து ஏதாவது பண பதிப்பு பணத்தை பதுக்கி வச்சு இந்த மாதிரி நிறைய ஏதாவது ஒரு மத்தவங்களுக்கு தவறான ஒரு விஷயங்களை செஞ்சு இந்த மாதிரி சிறைக்கு போறவங்க தான் நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி சிறை சென்றவங்களுக்கு தயவு செஞ்சு உங்களோட வாக்கை நீங்க அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களோட வாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு வேட்பாளர் வந்து முன்னாடி ஒரு கட்சியில வரும்போது எத்தனை சொத்து மதிப்பு இருந்தது, 5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு அப்படின்னு பாருங்க. சொத்து மதிப்பு உயர்ந்திருந்ததுன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு வாக்களிக்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் அதிக ஆர்வம் காட்டியிருக்காங்கன்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணமா இருக்கும். அதனால இதெல்லாம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க முடியுன்றதுல நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, வேட்பாளருக்கு ஆணையிடுங்கள் அப்படின்னு. இந்த வேட்பாளருக்கு ஆணையிடுங்கள் அப்படின்னும் போது நீங்க நினைப்பீங்க, என்னடா விவரம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு நினைப்பீங்க. இது உண்மையான விஷயம் தாங்க. உங்களோட வேலைகள் எல்லாம் செய்யறதுக்காக தான் நீங்க அவங்களை அமர்த்துறீங்க. அதனால பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்க உங்ககிட்ட ஓட்டு கேட்கும் போது எனக்கு இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட ஆணையிடுங்க. இதெல்லாம் நீங்க செய்யலையா, நான் உங்களுக்கு சிவியரா பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அவங்க உங்களோட ஆணைய கண்டிப்பா நிறைவேற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் நம்ம கிட்ட வாக்கு சேகரிக்க வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவர் பெரிய ஆளாச்சு, நம்ம இவர்கிட்ட எப்படி பேசுறது,
நாட்டு மக்களும் நாடும் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு ஆசை இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல கை தூக்குற நம்ம ஒரு கை விரல்ல மை வைக்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறோம். எதுக்காக நான் இதை பண்ணணும், இந்த ஒரு தலைவரை நான் தேர்ந்தெடுக்கிறனால தான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தப்பான விஷயம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அதனால நீங்க ஒரு மையிடுறத பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியே மாறும், உங்களோட லைஃப் ஹிஸ்டரியும் மாறும். அதனால ஒரு வேட்பாளரை நீங்க தேடி அவர் வரும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷனை வைங்க. எல்லா மக்களும் ஒரு ஆணையை சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த ஆணையை நிறைவேற்றத்துக்கு தான் ஒரு அரசியல் கட்சி தலைவரும் போராடுவாங்களே தவிர அவங்க சம்பாதிக்கணும்ன்றத ரெண்டாவது பட்சமா வச்சிருப்பாங்க. நீங்க முதல்ல ஆணை இட்டா மட்டும்தான் அவங்க முதல் பட்சமா வைப்பாங்க. நீங்க ஆணை இடலைன்னா அது ரெண்டாவது பட்சமா வச்சுப்பாங்க. கடைசியில அது மூணாவது பட்சமா வைப்பாங்க. கடைசியில அது அழிஞ்சே போடுவாங்க. இன்னைக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் கொடுத்த வாக்குல பாத்தீங்கன்னா 2% 5% நிறைவேற்றுறாங்க. ஏன்னா மத்த அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வந்திருந்தாங்கன்னா நமக்கு அதோட அருமை தெரியும். நம்ம வந்து ஒரு செலுத்துற ஒரு வாக்கு, நம்ம ஒருத்தருக்கு வாக்களிக்கிறோம் ஆனா வேற ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. இதுக்கெல்லாம் வந்து நம்ம பாத்தீங்கன்னா குரல் கொடுக்கணும். ஆனா யாரும் அதை பண்றது கிடையாது. நம்மளோட அரசியல் சாசனமும் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம எல்லாமே அதெல்லாம் பொறுத்துக்க வேண்டியதா இருக்குது. அதனால நீங்க ஒரு வேட்பாளர் உங்க வீட்டு வாசலுக்கு வரும்போது ஒரு ஆணையை எடுங்க. அந்த ஆணையை நிறைவேறாவிட்டால் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த பதவி நீக்கம் செய்யறதுக்கு போராடுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட தலைவரே தேவையில்லை நமக்கு. ஏன்னா நம்ம இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்த்துருக்கீங்க. நம்ம வந்து ஜல்லிக்கட்டு வேணும்னு இத்தனை கோடி மக்கள் நம்ம போராட்டம் பண்ணும்போது ஆனா நம்ம அரசாங்கம் வந்து அதெல்லாம் கண்டுக்காம அதெல்லாம் வரும்போது வருவோம் அப்படின்றாங்க. நம்ம மக்களுக்காக தான் சட்டமே தவிர சட்டத்துக்காக மக்கள் இல்லைன்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எஃபர்ட்டை நீங்க கொடுத்துட்டே இருங்க. நீங்க ஒரு கோரிக்கையை எழுதுறீங்கன்னா அந்த கோரிக்கைக்கு 10 பேர் கை தூக்குறாங்கன்னா அது சரியான கோரிக்கைன்னு அர்த்தம். அதனால உங்க ஆணையை நிறைவேற வரைக்கும் நீங்க தொடர்ந்து போராடுங்க. எல்லாமே வந்து நல்லதாவே நடக்கும். ஏன்னா கேள்விகள் கேட்டாதான் பதில்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எப்பவுமே கேள்வி கேளுங்க, ஆணையிடுங்க. அஞ்சாவது விஷயம் பாத்தீங்கன்னா நாமும் மாற வேண்டும். ஏன்னா நம்ம மட்டும் அரசியல் கட்சி தலைவர்கள் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்றது மட்டும் ஒரு இது கிடையாதுங்க. அது ஒரு சரியான விஷயமே கிடையாது. இது எல்லாமே சரியா இருக்கணும்னா நாமும் மாறணுங்க. ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு வருமான வரி சரியா ஒவ்வொருத்தரும் கட்டினாலே அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய எல்லா விஷயமும் கரெக்டா சேரும். ஆனா எல்லாரும் பாத்தீங்கன்னா வருமான வரியே கட்டாம இந்த நாடு மட்டும் எனக்கு தான் செஞ்சிச்சு, நான் மட்டும் சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு தவறான தாட்டை விட்டுருங்க. நீங்க இன்னைக்கு எல்லா மக்களும் பண்ற தப்பு என்ன தெரியுமா, இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஏதோ ஒரு ரூல் கொடுத்துருந்துச்சுங்க, எல்லாமே ஆதாரம் வந்து ஒரு 2 மாசத்துக்குள்ள எல்லாத்துலயுமே அப்டேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் எதுக்கு அப்டேட் பண்ணும், நீ எதுக்கு அப்டேட் பண்ணும் அப்படின்றாங்க. ஒரு நாட்டு வளர்ச்சி வந்து ஒரு நாட்டு தலைவர் ஏதாவது ஒண்ணு செய்யும் போது அதை வந்து நல்லதுன்னா அதுக்கு ஆதரவு கொடுங்க, கெட்டதா இருந்ததுன்னா உடனே எல்லாரும் குரல் கொடுங்க அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் எல்லாம் பார்க்கணும்னா அவங்க வந்து அவங்களோட வேலையை செய்யக்கூடாதுன்றதுக்காக லஞ்சத்தை கொடுப்பாங்க. ஆனா நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா அவங்க வேலையை செய்யறதுக்காக லஞ்சம் கொடுக்கணும். முதல்ல நம்ம லஞ்சம் கொடுக்கறதுனாலதான் அவங்க வந்து லஞ்சம் வாங்கறதுக்கே தயாரா இருக்காங்க. முதல்ல நம்ம லஞ்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாருமே 100க்கு 10 பேர் வந்து முதல்ல ஒரு குரல் கொடுத்தாங்கன்னா மீதி இருக்கிற 90 பேர் அவங்க சொல்லும் போது எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நானும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து நிற்பாங்க. ஏன்னா எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுமா, இந்த 3 மாசத்துல ஆதாரம் இணையுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம 90வது நாள்ல போயிட்டு சார் வந்துட்டேன் சார், கொஞ்சம் எல்லாம் பண்ணுங்க சார், உங்களுக்கு பார்த்து பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சட்டத்துல அது ஒரு இடமே இருக்காது. 90வது நாள் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. லைன்ல நின்றுட்டு இருப்பாங்க. அந்த லைன்ல நின்றுட்டு இருக்கவங்க அவங்ககிட்ட பின்னாடி இருக்கிற ஒருத்தர் வந்து 50,000 ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவரு முன்னாடி நிக்க வச்சு பதிவு பண்ணுவாங்க. இப்ப தப்பு நடக்கிறது என்னன்னு தெரியுது. நம்ம முன்னாடியே போயிட்டு நம்ம வேலையை செஞ்சிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம லஞ்சம் கொடுக்கணும்ன்ற அவசியம் வந்திருக்காரு. அதனால நாமளும் மாறணுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து குறை சொல்லினே இருக்கிறது இல்லை. முதல்ல வந்து நம்மளோட நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லாமே கரெக்டா நடக்கும்ன்றது தான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு வேட்பாளர் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நம்ம தலைவன் இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துலயும் ஆதாரம் லிங்க் பண்ணுங்க அப்படின்னு எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம். எல்லாமே சரின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ஓட்டர் ஐடியில இருந்து ரேஷன் கார்டுல இருந்து எல்லாத்துலயுமே ஆதாரம் லிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருடைய கருத்தும் என்னன்னு பாத்தீங்கன்னா வாக்கு இயந்திரத்துல பாத்தீங்கன்னா ஆதாரம் லிங்க் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா இந்த அரசும் எல்லாருமே பாத்தீங்கன்னா
அப்படியே வெத்தனமாக விட்டுறாங்க. ஆனா நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல குரல் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்கணும்னா நம்ம தான் ஓட்டு போடுறோமோன்றத கன்ஃபர்மேஷன் வேணும். இப்ப நீங்க ஒரு சிம் கார்டு வாங்க போகும்போது நீங்க நல்ல வச்சீங்கன்னா உங்க போட்டோ கூட வந்துருது, நீங்க யாருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்படி இருக்கும்போது நீங்க வாக்கு இயந்திரத்துல நீங்க உங்க விரல வைக்கும் போது அதுல வந்து உங்க புகைப்படம் காட்டுவாங்க. அப்ப நான் தான் ஓட்டு போடுறேன், நீங்க எந்த பட்டனை அழுத்தணுமோ நீங்க அந்த பட்டனை அழுத்துக்கு உங்களோட வாக்கை நீங்க செலுத்தலாம். இதன் மூலமா பாத்தீங்கன்னா 99.99% பாத்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு சரியான ஒரு நபருக்கு போகும். ஆனா இத வந்து எல்லாருமே வந்து வாய்மொழியா சொல்றதே தவிர யாருமே இதுக்காக போராடுறது கிடையாது. எவனா ஒருத்தன் போராடாதுக்கு ஒருத்த நடவடிக்கை என்னன்னா உனக்கு வேற வேலை இல்லப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்குதான் நிறைய பேர் இருக்கிறாங்க தவிர அது கூட சேர்ந்து நாமும் போராடுவோமே அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் யாருக்குமே கிடையாது. சிக்னல்ல பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க இருக்காங்களா இருக்காங்களான்னு பாக்குறது, ஆள் இல்லையா நம்ம பார்த்து கிராஸ் பண்ணி போயிடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாமளும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா இருந்தா எல்லாமே கரெக்டா நடக்குங்க. ஆனா நம்ம கரெக்டா இருக்கிறது தான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. உன்னை நீயே செதுக்கிக்கோள், உலகத்தை நீ செதுக்கலாம் அப்படின்றத ஒரு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து கரெக்டா இருந்தாலே எல்லாமே கரெக்டா நடக்கும். உங்க வீட்டை நீங்க கரெக்டா வச்சிருந்தாலே உங்க நாடு ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா ஆகுங்கிறதுல முக்கியமான ஒரு கருத்தா நான் இந்த இடத்துல பதிவிடுறேன். நண்பர்களே, இது உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு அரசியல்ன்றது எப்படி இருக்கணும்ன்றது. அரசியல்ன்றது ஒரு இந்தியாவோட பேக் போனு. அரசியல் வந்து இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவே செயல்படாதுன்னு ஒரு நாடே செயல்படாதுன்றது சொல்லலாம். ஏன்னா அரசியல்னு ஒன்று இருந்தா மட்டும்தான் உலக நாடுகள்ல இருந்து எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு ஒரு விஷயத்த பேசி தீர்க்க முடியும். இல்லைன்னா எல்லாத்துக்குமே வந்து ஆயுதங்களை தூக்கிட்டு தான் அறையணும்.